வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் பிஎஸ் அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வரீங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் வந்து எங்களை அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி இல்லை, நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் ஆகிட்டு உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால், ஃபண்டமெண்ட்ஸ் ஆஃப் என்டமாலஜி. நான் அதில் உங்களுக்கு நடத்த போகிறது இன்செக்ட் ஆர்டர்ஸ். ஸோ அதில் நான் எந்த ஆர்டர் இப்போ உங்களுக்கு நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிப்டிரா. இந்த டிப்டீராவுன்றது பார்த்தீங்கன்னா, அந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைனா டூ டெரானாவிங்ஸ். ஸோ டூ விங்கடு இன்செக்ட்ஸை தான் டிப்டீராவில் வைப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்ட் கிளாஸிஃபிகேஷனில் ஒரு ஃபோர்த் லார்ஜஸ்ட் ஆர்டர்னு சொல்லலாம். அதே மாதிரி இதோட காமன் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ ஃப்ளைஸ், மஸ்கிட்டோ, கேனட்ஸ், மிச்சஸ், இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இதோட காமன் நேம்ஸ். சரி, இது காமன் நேம்ஸ் பார்த்தாச்சு. இதோட கேரக்டர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்மால்லேருந்து மீடியம் சைஸு பாடியில் இன்செக்டாக இருக்கும். அதே மாதிரி பாடி ரீஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்காக இருக்கும். ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபன் ஹெமிஸ்பெரிக்கல், அதே மாதிரி தோராக்ஸோட ஒரு ஸ்லெண்டர் நெக் மூலியமாக அட்டாச் ஆகிருக்கும். அதே மாதிரி மவுத் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்கிங் டைப், பட் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸோடு இருக்கும். அப்புறமேட்டு இதோட தொராசிக் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபியூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொராசிக் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீசோ தொராசிக் ரீஜன் மூலியமாக தான் அதிகமாக இருக்கும். ஸோ மூணு தொராசிக் ரீஜன் தான் ஃபியூஸ் இருக்கும், பட் ஆனால் இதில் மீசோ தொராக்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்மால் லோப் ஆஃப் மீசோ நோட்டம், அதாவது நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த இன்செக்ட்ஸில் ஸ்கூட்டெல்லாம்னு சொல்லணும்ல, மெட்டாதொராக்ஸ் ஸ்கூட்டெல்லாம் மாதிரி இருக்குன்ற, அதே மாதிரி மீசோ நோட்டம்ன்றது இங்கே ஸ்கூட்டெல்லாமா பேஸ் ஆஃப் தி அப்டமனியும் தொராசிக் ரீஜனும் கம்பைன் பண்ணுறதுக்காக இங்கே ஹேங் ஆகிட்டு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சிங்கிள் பேர் ஆஃப் விங்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி ஃபோர் விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜாக இருக்கும், மெம்பரேனியஸ் சாவும் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு வந்து யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த விங்ஸ் ரீஜனில் பார்த்தீங்கன்னா அல்துலா ஸ்குவாமான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு இன்டர்மீடியட் நோட்ஸுன்றது வந்து இந்த விங்ஸில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஹைன்ஸ் விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிடியூஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி ஒரு நாப் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஹேல்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுங்க வந்து பறக்கும்போது பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக இதோட விங்ஸ் வந்து வைப்ரேட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி இது ஒரு ஆர்கன் ஆஃப் ஈக்குலிபிரியம். ஸோ பறக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பக்கமும் திசை மாதிரி போகாமல் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஈக்குவலான ஃபார்மில் போகிறதுக்கான வழியாக வந்து இது வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்செக்ட்டுக்கும் ஷிஃப்ட் ஆகக்கூடியது. அதே மாதிரி மெட்டமார்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் மெட்டமார்ஃபோசிஸ். ஸோ இதுங்க வந்து எக், லார்வா, பியூப்பா, அடல்ட், ஸோ நாலு ஸ்டேஜுமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது லார்வா வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் காமன் ஃபார்மாக எது இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மேகட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம டிப்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்செக்டோட பிக்சர் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது ரெண்டு விங்ஸ் இருக்குது. இதில் ஹைன் விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ராப்டா ஹால்டர்னு சொல்கிற மாதிரி சின்னதாக நார்மல் ஸ்ட்ரக்சரில் சின்னதாக சுருங்கியிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட பியூப்பல் கேரக்டர்ஸான மேகட்ஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடாஃபஸ் அப்புறம் ஏசஃப்ளஸ் நேச்சரில் இருக்கும். இதோட மவுத் பார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹூக் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து இன்டர்னல் ஸ்க்ளீரேட்ஸோட அட்டாச் ஆகிட்டு இருக்கக்கூடியதுன்றாங்க. அதே மாதிரி இது பியூப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஆஃப் அப்பண்டேஜஸோட இருக்கும். அதே மாதிரி இது வந்து அந்த லார்வாவோட ஹார்டன் ஸ்கின் மூலியமாக தான் இந்த பியூப்பல் ஜென்ரேஷன்றது வரும். அது மட்டும் இதோட பேர் இந்த பியூப்பாவுக்கான இதோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பியூப்பேரியம்னு சொல்லுவாங்க. இது வந்து பியூப்பா வந்து பார்த்தீங்கன்னா காக்ரேட் டைப் ஆஃப் பியூப்பா வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அடுத்து டிப்டீரியாவில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸோட மஸ்கிட்டோ, ஹவுஸ் ஃப்ளை அதெல்லாம் தான் இது பண்ணுறது. மஸ்கிட்டோஸ், ஹவுஸ் ஃப்ளை, அப்புறம் ஃப்ரூட் ஃப்ளை, அதோட பிக்சர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். கூடவே இதில் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும், அந்த ஹோர் ஃப்ளை அடல்ட்டுன்ட்டு இருக்குது இதில், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஃபிட்ஸ் கூடயே அந்த ஏஃபிட்ஸோட லார்வாவை வந்து ஈட் பண்ணிட்டும் உயிர் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து இதோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சபார்டரா பிரியும். அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெமட்டோசரா, இது வந்து ஒரு த்ரெட் ஹார்ன்ட் இன்செக்ட்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அதே மாதிரி மினி செக்மெண்ட் இன் அடல்ட் லார்வா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல் டெவலப்டு லார்வா ஹெட் இருக்கும். அதனால் இது யூஸ் அஃப்லஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லார்வா மேட்பல்ஸ் வந்து ஆக்சுவலாக ஹொரிசான்டல் ஷேப்பில் இருக்கும். பியூப்பா வந்து பார்த்திங்கன்னா அப்டெக், ஸோ வீக்காக தான் இருக்கும். அதே மாதிரி அடல்ட் எமர்ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்பிளிட் மூலியமாக தான், அதுவும் அந்த தொராசிக் ரீஜனில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்பிளிட் மூலியமாக அடல்ட்டுன்றது வந்து எமர்ஜ் ஆகிட்டு வரும். அடுத்து இது பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிராச்சிசரா, இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஹார்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆண்டனா வந்து ஷார்ட், அப்புறம் ஃபியூ செக்மெண்ட்னு அடல்ட்டுன்னு சொல்லலாம். அது ஸ்டைலிட் டைப் ஆஃப் ஆண்டனா ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் லார்வா ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ராக்டைல் இன்டு தோராக்ஸ், அதாவது ஹெமிசெஃப்ளஸாக இருக்கும். ஸோ லார்வா மேண்டிபல் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி பியூப்பா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸரேட் பியூப்பா. ஸோ அடல்ட் எமர்ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி தொராசிக் ரீஜியனில் நடக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஸ்பிளிட் மூலியமாக தான் அடல்ட் எமர்ஜென்ஸுன்றது வரும். அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோரெஃபா. ஸோ
சர்க்குலர் ட்ராக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் இது வந்து எதுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பியூப்பாவில் வந்து ஒரு சர்க்குலர் ட்ராக், அந்த டாப் பொசிஷனில் இருக்க பியூப்பல் கேஸோட ரீஜன் வந்து ஒரு சர்க்குலர் ட்ராக் மூலிமா உடஞ்சி வெளியே இருக்கான். அதேமாதிரி ஆண்டனா வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டேட் இன் அடல்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி லார்வல் ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டிகல், அப்புறம் மவுத் ஹூக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசெஃபலஸ் இன் நேச்சர். இந்த லார்வா மவுத் வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் வந்து வெர்டிகலாக ஆக்ட் ஆகும். ஸோ நான் அது ஏற்கனவே சொன்னேன், இந்த சர்க்குலர் கிராக்ன்றது எதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பார்க்கும்போது தெரியும். ஸோ மேலே இருக்கக்கூடிய ரீஜனை மட்டும் உடச்சிக்கிட்டு ஒரு சர்க்குலர் ரீஜனாக உடச்சிக்கிட்டு வருது. அதேமாதிரி பியூப்பா வந்து பார்த்தீங்கன்னா காக்ரெட் பியூப்பா. ஸோ இந்த காக்ரெட் பியூப்பா வந்து ஒரு க்யூட்டிகுலர் லைனிங் ஆஃப் வீக்னஸ் மூலியமாக இந்த பியூப்பல் பிளேஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும் அந்த அடல்ட் எமர்ஜென்ஸ் அப்போ. அந்த ஸ்பிளிட் ரிசல்ட் வந்து டியூ டு எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவர்சிபிள் பிளேடர், அதாவது பிட்டிலம்ன்ற ஹெட் ரீஜியனில் இருக்கக்கூடிய பிட்டிலம்ன்ற பிளே இது மூலியமாக தான் அந்த இது உடைக்கப்படுது. ஸோ இப்போ நம்ம மூணு சபாடஸை பற்றியும் பார்த்தாச்சு. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸை தான் நான் இதை உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுன்றதுக்காக டேபிளாக போட்டிருக்கேன். ஸோ கீழே இருக்கக்கூடிய லெக்சர் நோட்ஸை வச்சு நீங்கள் இது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மூணு சபாடஸ் சொல்லிட்டோம். ஸோ அந்த சபாடஸ்குள்ளார எத்தனை ஃபேமிலி இருக்குது, அதே மாதிரி என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நெமட்டோசரில் ஒரு அஞ்சு ஃபேமிலி இருக்குது, அடுத்து பிரேசிசரால் ஒரு எட்டு இருக்குது, அதுக்கடுத்து சைக்ளோஃபோரால் ஒரு பத்து இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ மொத்தம் பதினெட்டு ஃபேமிலிஸ் வந்து டிப்டீரியா ரீஜனுக்குள்ளார கவர் ஆகும். அந்த ஒவ்வொரு இதுவும் இப்போ தனித்தனியாக பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு க்ளூக்கி சீரியலில் ஃபஸ்ட்டு மஸ்கிட்டோஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலில் வந்து பார்த்திங்கன்னா பியர்சிங் அண்ட் சக்கிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ், அது சிக்ஸ் டைலட்ஸோட ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஆண்டா வந்து பார்த்திங்கன்னா ப்ளூமோஸ், ஸோ ஒரு புஷி டைப்பாக வந்து மேலில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இதே ஃபீமேலில் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் ஹேரி பைரோஸ் ஆண்டனாவாக இருக்கும். அதே மாதிரி லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டர் டெலிகேட் அண்ட் லாங். அப்புறம் விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிஞ்சு விங்ஸ் வித் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹேர்ஸோடு இருக்கும், அது வந்து ஒரு சம் வெயின்ஸோட ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிவ்டு. அதே மாதிரி இது வந்து நெக்டார் ஆஃப் டீகேயிங் ஃப்ரூட்ஸில் தான் இது வந்து உணவு எடுத்துக்கும். இதே ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா லாங் லிவ்டு, அப்புறம் மட்டும் அது மட்டும் இல்லாமல் பிளட் ஃபீடர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லார்வா வந்து விரிங்லர் டைப் ஆஃப் லார்வான்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த லார்வாவோட மவுத் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீவிங் டைப்பில் இருக்கும். அதே மாதிரி மவுத் ப்ரஷ் வந்து ஒரு ஃபில்டர் ஃபீடிங்காக இதோட இந்த லார்வாவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது தொராசிக் ரீஜனில் வந்து லெக்ஸ் எதுவும் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்காது, இந்த விங்லெஸில் எந்த லெக்ஸுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதுங்க ரெஸ்பிரேஷன் எது மூலியமாக நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஃபான்னு சொல்லக்கூடிய ஒரு ரெஸ்பிரேட்டரி செக்மெண்ட் மூலியமாக அப்டமனில் இது வந்து ரெஸ்பிரேஷன் நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரிங்க்லஸ்லேருந்து வரக்கூடிய பியூப்பா வந்து பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டம்ப்ளர்ஸ். இது வந்து வெரி ஆக்டிவ் ஒன்னுட்டு சொல்லலாம். ஸோ பியூப்பானா நம்ம நார்மலாக பார்க்குற வரைக்கும் இன்ஆக்டிவ் ஸ்டேஜ்னு சொல்கிறோம், பட் ஆனால் இந்த மஸ்கிட்டோ இருக்கக்கூடிய பியூப்பாவும் ஒரு ஆக்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுங்க வந்து ஒரு தொராசிக் ஹார்ன்ஸ்ன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஆன்டீரியர் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேர் ஆஃப் ஸ்பைரக்கல்ஸும் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு பேர் ஆஃப் ஆனல் பேடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்விம்மிங்க்காக யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மஸ்கிட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா மலேரியா ஃபிலாரிஸ்ன்றது வந்து காஸ் பண்ணும். அதில் மலேரியா வந்து பார்த்திங்கன்னா காஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆனோஃபிலஸ் ஸ்பீஷிஸ் வந்து மலேரியாவை காஸ் பண்ணும். இதே வந்து ஃபிலேரியாவை காஸ் பண்ணக்கூடிய ஃபிலாரியாசிஸ்ன்ற நோயை காஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிலேரியல் மஸ்கிட்டோ. க்யூலஸ் ஸ்பீஷிஸ்குள்ள இருக்கிற இன்செக்ட்ஸ் வந்து இதை காஸ் பண்ணும். இப்போ அதோட பிக்சர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ மஸ்கிட்டோட லார்வா பியூப்பா அப்புறம் அதோட அடல்ட் பிக்சர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கால் மியூச்சர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனும் டெலிகேட் மஸ்கிட்டோ லைக் ஃப்ளைஸ், அதாவது பார்க்கறதுக்கு கொசுமாக இருக்கும் ஆனால் கொசு கிடையாது. இதில் ஆண்டனா வந்து பார்த்தீங்கன்னா மோனோலிஃபார்ம் ஆண்டனா. அதே மாதிரி லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கும். மவுத் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டிகல். அப்புறம் விங் வினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிடியூஸ்டாக இருக்கும். அதே மாதிரி விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஹேர்ஸோட கவர் ஆகிருக்கும். அதே மாதிரி டார்க் ஸ்க்ளீரடைஸ்டு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இதோட மிட்வென்ட்ரல் ப்ரோதொராசிக் லார்வாவில் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் போனாக ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதோட லார்வா வந்து ஃபீட் பண்ணும்போது அந்த அதுங்க சுரக்கக்கூடிய ஒரு சில என்சைம்ஸ்னால அந்த செயிரில் வந்து கால்ஸை வந்து ஃபார்ம் ஆகும். அதனால தான் இதை வந்து கால் மிட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மோன்லி ஃபார்ம் ஆண்டனா, அதே மாதிரி செஸ்ட் போன், அதுக்கு இந்த பிக்சர் ஒழுங்காக தெரியணுன்றதுக்காக தான் இதில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுப்ளிடே. ஸோ இது வந்து க்ரேன் ஃப்ளை அப்படி இல்லை டேடி லாங் லெக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஒன் ஆஃப் தி லாங் லெக் இன்செக்ட்ஸில் இதுவும் ஒன்று அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது ஃப்ளைஸ் வந்து பார்த்திங்கன்னா எலாங்கேட்டட் லெக்ஸ், அப்புறம் விங்ஸ், அப்புறம் அப்டவுன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். இதோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பவுண்ட் ஐஸ்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி ஆக்சிலே வந்து இதில் ஆப்சண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் எஃபிக்கல் செக்மெண்ட் ஆஃப் மேப்லரி பியூப்பே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெஜலி ஃபார்ம் டைப்பில் இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இதோட தொராசிக் ரீஜனில் ஒரு வி ஷேப்டு சுவிட்சுன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்கும். அதே மாதிரி லார்வா வந்து பெஸ்ட் ஆஃப் ரூட்ஸ். அடுத்து வந்து சைக்கோலிட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாத், ட்ரைன் ஃப்ளை, அப்புறம் சாண்ட் ஃப்ளைஸ் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டைனி மாற்ற மாதிரியே தான் பெருசும் வந்து எக்ஸம்பிள் பண்ணும். இது வந்து விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரியாக இருக்கும், ஆண்டனா லாங்காகவும் இருக்கும். அதே மாதிரி கண்டென்ட் ஒரு 12 16 செக்மெண்ட் வரைக்கும் வச்சுட்ருக்கோம். ஸோ ஈச் செக்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பல்பஸ் அப்படின்னு சொல்லலாம், மோன்லி ஃபார்ம் வித் லாங் ரிங் ஆஃப் லாங் ஹேர்ஸ், ஸோ ப்ளூமோஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் டிசீஸை வந்து நிறையா ஹியூமன் டிசீஸ்க்கு வந்து இந்த அடல்ட் வந்து பார்த்திங்கன்னா வெக்டாராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைபியோனிட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஃப்ளைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் வந்து ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்கும், இதே வந்து மேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட பாடி கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா லெக் வந்து திக்காக இருக்கும், அப்புறம் ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா மிட் டார்சல், அதாவது மிட் டார்சலாக இருக்கும். இதே வந்து மேலில் வந்து பார்த்திங்கன்னா ஹோலோப்டிக், ஸோ ஒரே கண்ணாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டனா வந்து மோன்லி ஃபார்ம், ஸோ 8-16 செக்மெண்டடாக இருக்கும். இதோட ஃப்ரண்ட் டிபியா வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் ஸ்ட்ராங் ஸ்பர்ஸாக வந்து இருக்கும், அப்படின்னா ஸ்பைன்ஸை வந்து இதில் டிபியாவில் வந்து ப்ரெசென்ட் பண்ணிருக்கும். அடல்ட்ஸ் வந்து ஒரு குட் பாலினேட்டர்னு சொல்லலாம். லார்வா வந்து பெஸ்ட் இன் பாஸ்டர் லேண்ட்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்டுன்ட்டு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரச்சலிட்ஸ். இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ராபர் ஃப்ளைஸ். ஸோ இது வந்து அசலிடிஎஃப்ன்ற குரூப்புள்ளார் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு வந்து ப்ராடாகவும் ஹாலோட் அவுட் பிட்வீன் காம்பவுண்ட் ஐஸ், ஒரு தட்டையான இடம் வந்து பார்த்திங்கன்னா இதோட காம்பவுண்ட் ஐஸ்க்குள்ளார இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்செக்ட்ஸில் தாடி இருக்க மாதிரி இதோட பாடி ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராபர் ஃப்ளைஸ் தான். அதே மாதிரி காம்பவுண்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொட்டூட்ரன். இந்த தாடி மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமினன்ட் டஃப் ஆஃப் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹெட்டில் வந்து ஃபார்மேஷன் ஆகும், அதுவும் மவுத்துக்கும் கீழே வந்து அது தாடி வச்சுருக்க மாதிரியே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் வந்து ப்ரொபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா திக்காகவும் ஸ்டவுட்டாகவும் இருக்கும். இதோட லெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டவுட், அதாவது ரொம்பவே பலமாக இருக்கும். ஸோ அதனால தான் அதோட ப்ரேவை வந்து கேட்ச் பண்ணிட்டு தூக்கிட்டு போகிற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. அப்டமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்ரிங்காக யூஸ் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோஸ்ட் ஆக்டிவ் செலக்டிவ் ப்ரெடிட்டர்ஸ். ஏன்னா இது எல்லா இன்செக்ட்ஸையும் சாப்பிடாது, ஒரு சில குறிப்பிட்ட இன்செக்ட்ஸை மட்டும்தான் செலக்ட் பண்ணி சாப்பிடக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேப்னட் ஃப்ளைஸ். இது வந்து ஹார்ஸ் ஃப்ளைஸ்ன்ட்டு சொல்லலாம். இது வந்து பாடி வந்து ஸ்டவுட்டிங் நேச்சராக இருக்கும், ஹெட் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ், அதே மாதிரி ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ், அப்புறம் ஆஃப் அண்ட் பில்லியன்டி கலர்டுன்ட்டு சொல்லலாம். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட பாடியில் வந்து ப்ரெசன்ட், ஐஸ் வந்து கலரோடு இருக்கும். அதே மாதிரி மேல் வந்து ஹோலாப்டிக், ஸோ ஒன்னாக இருக்கும். இதே ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா டைகாப்டிக், ஸோ ரெண்டு கண்ணு தனித்தனியாக இருக்கும். மேலில் வந்து ரெண்டு கண்ணுமே ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஃபீமேலில் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டு கண்ணுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட தேர்ட் ஆண்டல் செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனலைட், ஸோ ஸ்டைலி டைப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி ப்ரொபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங், அப்புறம் பாயிண்டட் டவுன்வர்ட். ஸோ மேல் ஃபீட் வந்து நெக்டார், அப்புறம் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா கேட்டில், அப்புறம் ஹார்சஸில் வந்து பிளட்டை சாப்பிட்டு வாழக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது கேட்டில் டிசீசஸான ஆந்த்ராக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம்ன்ட்டு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாம்பிலிடே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பி ஃப்ளைஸ்ன்னு சொல்லலாம். இது அடல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நெக்டார் அப்புறம் போலான்ஸை ஃபீட் பண்ணி தான் வரும். ஸோ அதனால தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாலினேட்டர்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெக்டாகுலர் லாங் ப்ரொபாசிஸ், ஸோ அந்த முடின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். மவுட்பாத்ஸை வந்து பார்த்திங்கன்னா சக்கிங், அப்புறம் அடாப்டர் ஃபார் ஃபீடிங் ஆன் தி ஃப்ளாஸ். ஸோ செடிகள்லேருந்து அந்த மகரந்தத்தை உறிஞ்சி சாப்பிடக்கூடிய வாடத்துக்கு ஏற்ற மாதிரி இதுங்க வந்து வளர்ந்துருக்கும். அதே மாதிரி பீ ஃப்ளைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேரி, அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த வந்து வேஸ்ப், அப்புறம் மற்ற பீஸை வந்து மிமிக் பண்ணக்கூடியதாக இதுங்க வந்து இருக்கும். ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் செக்மெண்ட்டில் வந்து லார்ஜாக இருக்கும் மற்ற இதோட. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சண்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோராஃபா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹோவர் ஃப்ளைஸும் ஃப்ளவர் ஃப்ளைஸும் ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கலர்ஃபுல் இன்செக்ட்னு சொல்லலாம், இந்த பிக்சர்ஸில் பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரைட் கலர்ஸ், அப்புறம் ஒரு பிரில்லியன் ஸ்ட்ரைப்டு மெக்கானிசம் மூலயமா உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ்ன்றது ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்குன்ட்டு சொல்லலாம். இது வந்து ஒரு வெயின் மாதிரி திக்கண்ட் இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்கும், இன் பிட்வீன் த டீடைல்ஸ், அப்புறம் மீடியன் இந்த ஃபோர் விங்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி அப்டமன் ஹேஸ் அ டிஸ்டிங் பிளாக் அண்ட் எல்லோ மார்க்கிங்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்கும். அதே மாதிரி மேக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் பாடி இன்செக்ட்ஸ், எஸ்பெஷலி ஏரிஸில் வந்து ப்ரே பண்ணி சாப்பிடக்கூடியது. அடல்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலன்ட் ஃப்ளையர்ஸ், அப்புறம் இது வந்து பாலினேஷனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஃப்ரிட்டிடே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃப்ளைஸ். ஸோ இதில் வந்து சப்காஸ்டா, அதாவது அந்த விங் ரீஜியனில் இருக்கக்கூடிய சப்காஸ்டா வந்து ஒரு கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆன மாதிரி ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டடாக இருக்கும், அப்படி இல்லை பேண்டடாக இருக்கும். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் ப்ரொஜெக்டைல் ஓவபோஸ்டர் செக்ஷன் வந்து அதில் ப்ரெசென்ட் இருக்கும். அதே மாதிரி மேகட்ஸ் வந்து ஹாப் ஷேப்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி டிஸ்ட்ரக்டிவ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர்பிட் ஃப்ரூட் ஃப்ளை. ஸோ பேக்ட்ரோசெரா குக்கர்பிட்டே. ஸோ இதுதான் இதோட சயின்டிஃபிக் நேம். அதோட பிக்சர் அது கப் எக்ஸ்டெண்ட். விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டடாக இருக்கும், அப்படி இல்லை பேட்டர்ன் டாட் ஷேப்டாக இருக்கும். ஸோ அதோட இமேஜஸ் தான் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோசோஃபிலா. ஸோ இது வந்து வினிகர் நேட்ஸ், அப்படி இல்லைனா பூமைஸ் ஃப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஐஸே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் இருக்கும். இதுங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெனடிக் இன்ஜினியரிங்கில் இன்செக்ட் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக வந்து இந்த இன்செக்ட்ஸ் மேலே தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஈஸியாக வந்து ஸ்டடிக்காக யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஸோ இந்த போமேஸ் ஃப்ளைஸில் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ராட்டிங் வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்ட் ஆகிட்டு வரக்கூடியது. லார்வா வந்து ஈஸ்ட் அப்புறம் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷனை வந்து சாப்பிடக்கூடியது. இதோட லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட். ஸோ 7 days தான். ஸோ அதனால தான் ஏன்னா ரொம்பவே ஷார்ட்டான லைஃப் சைக்கிள் இருக்கிறதுனால 7 days நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடச்சிடும். அதனால தான் இந்த இன்செக்ட்ஸ் வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னதான் போமிஸ், ட்ரோசோஃபிலா, மெலனோகேஸ்டர். ஸோ விச் இஸ் மெயின்லி எக்ஸ்டென்சிவ்லி யூஸ் இன் த ஸ்டடி ஆஃப் அனிமல் ஜெனடிக்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்கின்னே டாக்கெட் ஃப்ளைஸ். ஸோ இதில் அரிஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேராக இருக்கும், ப்ரெசென்ட் ஆகி பேராக தான் இருக்கும். அப்டோமன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவுட், அப்புறம் செவரல் நாஸ்டிக்கல் பிரிஸ்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதாவது முள்ளு முள்ளாக அந்த அப்டோமன் ரீஜனில் வந்து முடி வந்து வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நான் ஸ்பெசிஃபிக் இண்டோ பேரசைட் ஆஃப் தி லார்வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறம் பியூப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோப்ட்ரா, ஹெம்ப்ரா, லெப்டோப்ட்ரா, அப்புறம் கோலியோப்ட்ரா. ஸோ இது வந்து இது எந்த ரீஜன் எந்த ஆர்டர்குள்ளார வைக்கிதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக வைக்காமல் இதில் டிப்டீரியாவில் வந்து வச்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியூசிடே ஹவுஸ் ஃப்ளைஸ். ஸோ நம்ம வீட்டில் நார்மலாக பார்க்கக்கூடியது தான். இதில் வந்து ஆண்டனா வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டேட், அதே மாதிரி ப்ளூமோஸ் டைப்பில் இருக்கும். ஸோ அரிஸ்டேட் டைப் ஆஃப் ஆண்டனா. இதில் மவுத் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சிங் டைப், அதாவது உறிஞ்சி எடுத்துக்கக்கூடிய திறமை இருக்கும். அதே மாதிரி லேபியம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டலாக ஒரு பேர் ஆஃப் ஓவல் ஷேப்டு ஃப்ளஷி லோப்ஸ், அதாவது லேபலாக மாடிஃபைட் ஆகிட்ருக்கும். ப்ரீடார்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 claws லைக் 2 advanced பேட்ச். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ டார்சஸில் ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபஸ்ட் அப்டாமினல் செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ இன் கலராக இருக்கும். அதே மாதிரி டெர்மினல் அப்டாமினல் செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோப்பிக்காக ஃபார்ம் ஆகிட்டு சூடோ ஓபோஷன் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அப்டாமன் வந்து நாட் பிரிஸ்டில் வந்து பேசல் பார்ட்டில் பிரிஸ்டிலாக இருக்காது. அதே மாதிரி இது மேகட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கேவஞ்சர்னு சொல்லலாம். அடல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனுக்கு காஸ் பண்ணக்கூடிய நிறைய டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா முஸ்கா டொமஸ்டிகா. ஸோ நார்மல் ஹவுஸ் ஃப்ளையோட நேம் தான். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹிப்போ போஸ் சிலி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாக் ஃப்ளை. ஸோ இதில் பாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாகவும் லெதரியாகவும் இருக்கும். ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா தொராசிக் ரீஜனில் ஸோ உள்ளார அமுங்கி இருக்க மாதிரி இதோட ஹெட்டு வந்து ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் லெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட், அப்புறம் ஸ்ட்ராங், அப்புறம் கிளிங்கிங் ஃபார் தி ஹோஸ்ட். ஸோ ஹோஸ்ட்டில் தொங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இதோட லெக்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இதோட லெக்ஸில் பார்த்தீங்கன்னா கடைசியாக 2 clavelic ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு விவிபேரஸ் டைப் ஆஃப் மெகா ஆர்கானிசம்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி இது வந்து பேர்த்துன்றது மெச்சூர் லார்வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ டு த ஹேர் ஆஃப் த ஹோஸ்ட் வந்து இதாக இருக்கும். அதே மாதிரி யங் லார்வா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் யூரினல் பவுச், அப்புறம் நவரிஷ் பை நியூட்ரிடிவ் கிளான்ஸ். அந்த லார்வான்றது வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூட்ரிட்டிவ் கிளான்ஸ் மூலியமாக அதோட நவர்ச்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா இதுவுமே ஃபீட் ஆகிக்கும். அதே மாதிரி லார்வா வந்து ஒன்ஸ் இல்லை நெவர் ஃபீட். ஸோ அந்த நியூட்ரிட்டிவ் கிளான்ஸ்லேருந்து வரக்கூடிய உணவு ஒரு டைத்தில் நின்றுச்சுன்னா அந்த லார்வா வந்து பியூபேஷனுக்கு இமீடியட்டாக ரெடி ஆகிக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு பிளட் சக்கிங் எக்டோ பேரசைட் சொல்லிட்டு சொல்லலாம், முக்கியமாக கேட்டல்ஸ்லையும் டாக்ஸ்லையும். ஸோ இதில் வந்து ஹிப்போபாஸ்கா மேக்குலேட்டா அப்படின்ற டாக் ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா கேட்லோட அசோசியேட் ஆகிருக்கும். இதே ஹிப்போபாஸ்கா கேப்பன்சிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸில் வந்து ஒரு பேரசிட்டிக் ஆர்கானிசமாக அசோசியேட் ஆகிட்டு இருக்கும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோமைசிடா லீஃப் ஃப்ளையர். இது வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் அக்ரோ லீஃப் மைனர் ஃப்ளைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோமைஸ். ஸோ இது வந்து ஒரு டிஸ்டிங்க்ட் பிளேசேஷன் ஆஃப் ஹெட் மூலியமாக வந்து இதை கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இது என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் ஹைஸ்க்கு நடுவில் ஒரு ஃப்ராண்டல் எல்லோ ரீஜியன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ த அப்பர் பார்ட் ஆஃப் தி ஃப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிளேசேஷன் ஆஃப் சிடின்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ த ஃப்ராண்டல் பீட்டா இது வந்து எல்லோ கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஹைலின் ஃபார்மேஷன் அப்புறம் வந்து டார்க் மார்க்கிங்ஸோடு ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். பட் ஆனால் இது லார்வா தான் ஒரு இம்பார்ட்டண்ட் டெஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து அக்ரோமைசா ஸ்பீஷியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெரிலேஷன் அதோட ஃபஸ்ட் அப்டாமல் செகண்ட் ஃபியூமர் மூலிமா ஸ்க்ராப் பண்ணிட்டு அதோட ஹைண்ட் ஃபியூமர் மூலிமா எலக்குலர் போய்டுன்னு சொல்லலாம். இது வந்து லாரா வந்து லீவ்ஸில் இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபில்லை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியது அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேலிஃபோர்பி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவ் ஃப்ளைஸ். ஸோ இது வந்து அடல்ட் வந்து காமனாக ஷைனி ஒரு மெட்டாலிக் கலர் மூலியமா ப்ளூ இல்லைனா க்ரீன் கலரில் ஒரு அட்ராக்டிவ் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அரிஸ்டி டைப் ஆஃப் ப்ளூமோஸ்ன்றது என்டையர் பாடிக்கும் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இதில் செகண்ட் ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டிங்க்டாக க்ரூவோடாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து நோட்டோப்ளோரல் டிஸ்டில்ஸ் மூலியமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி அடல்ட் பார்னேட்டர்ஸ் அப்புறம் லார்வா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேவஞ்சர் நேச்சர்னு சொல்லலாம். ஸோ அதோட நேம் தான் இது பிக்சர் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிசிரி. ஸோ இது வந்து ஸ்டில் லெக்ட் ஃப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ டேபிளுக்கு வந்து கால் எப்படி சைடில் நிற்கிற மாதிரி அந்த மாதிரி இதோட ஷேப் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்லெண்டர் இன்செக்ட் வித் லாங் தின் லெக்ஸ். ஸோ ரொம்பவே மெலிசான லெக், அதே மாதிரி நேரோ விங்ஸ். ஸோ அப்டமனுக்கு நேராக வந்து இதோட விங்ஸ்ன்றதும் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இதோட ஆண்டனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அரிஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பேராக இருக்கும். அப்டமன் வந்து பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் நேரோ. அப்புறம் அடல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதர் ப்ரெடிட்டர் ஆஃப் ஸ்மால் இன்செக்ட்ஸ் வந்து சாப்பிட்டு வாழக்கூடியதாக இருக்குது. ஸோ அதோட இமேஜ் தான் இது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபிடே. ஸோ இது வந்து ஃப்ரூட் ஃப்ளைஸ் ஆர் கிராஸ் ஃப்ளைஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மால், இது பிளாக் க்ரே எல்லோ அப்படின்லாம் க்ரீனிஷ் கலரில் மீசோஸ்டோனம்ன்றது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து 3 to 5 டிஃப்ரெண்ட் லாங்ஜூனல் ஸ்டைப்ஸ் மூலிமா லைட் கலர்டு பேக்ரவுண்டில் இந்த ஆர்கானிசமோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஒரு ஷைனி விச்சுவல் ஷேப்புன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பிக்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரையாங்கல் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ இங்கே ஹேர் வந்து ஆப்சன்ஸாக இருக்கிறதுனால இது வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் லார்வா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டோஃபேகஸ். ஸோ பிளான்ட் சாப்ஸை சாப்பிட்டு வாழக்கூடியதுன்னு சொல்லலாம். இது வந்து முக்கியமாக கிராசஸில் வந்து ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில மேஜர் பெஸ்ட் சீரியல்ஸில் மேஜர் பெஸ்ட்டாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடல்ட் வந்து சம் ஸ்பீஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐ கேனட்ஸ் அப்புறம் ஐ ஃப்ளைஸ் வந்து ஐ ஃப்ளைஸ்ன்றதும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது காரணம் என்னன்னு சொல்ல பார்த்திங்கன்னா இதோட ஐஸ்க்கு வந்து அட்ராக்டிவாக அந்த நேச்சர் இருக்கிறதுனால. அதே மாதிரி இது வந்து லாக்ரிமல் செக்ரிஷனில் ஃபீல் ஆகும். அதே மாதிரி அதர் பாடி ஃப்ளூயிட்ஸ் ஆஃப் வேரியஸ் அனிமல்ஸ் அதாவது ஹியூமன்ஸோட பாடி செக்ரேஷன் நம்ம வேர்வை அந்த மாதிரி விஷயத்தில் ஃபீட் ஆகிட்டு இதுக்கு வந்து உயிர் வாழக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இதுங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்ட்டு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.